பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல்சமளியும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அடுத்து அடுத்து சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வணக்கம் புள்ளைலா நம்ம சேனல்ல இன்னைக்கு இது என்ன செடின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த செடியே நிறைய கோயில் வளாகத்துல பாத்திருப்பீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி அழகுக்கு வளத்துப்பாவோ இந்த மாதிரி வெள்ளை பூ பூத்துる செடிக்கு பேரு தான் நந்தியாவட்ட செடி இதில் இந்த வெள்ளை கலரில் பூ பூக்கு பத்தியலா இந்த பூவை வச்சு இந்த செடியை நிறைய வகைப்படுத்தலாம் அதாவது ஒரு அடுக்கு நந்தியாவட்ட ரெண்டு அடுக்கு நந்தியாவட்ட கட்டி நந்தியாவட்ட இப்படி இந்த நந்தியாவட்ட செடி நிறைய வகையில் இருக்குது இந்த நந்தியாவட்ட செடியில் ஏகப்பட்ட மருத்துவ பயனும் இருக்குது இது வெறும் அழகுக்கு மட்டும் கிடையாது இதில் இருக்கக்கூடிய பூவு இலை இந்த இலைய பிச்சோம்னா இதுல இருந்து ஒரு சொட்டு பால் வடியும் இது எல்லாமே மருத்துவ பயன் கொண்டது தான் இந்த இலையை பிக்கும் போது இதில் வடிகிற அந்த பாலை எடுத்து வெட்டுக்காயங்கள்ல மருந்தா போடலாம் இந்த நந்தியாவட்ட பூ எதில் எடுத்து அதை சாறு எடுத்து கண்ணுல விட்டோம் அப்படின்னா கண்ணு செவந்து இருக்கிற பிரச்சனை இல்லாம போகும் இந்த நந்தியாவட்ட பூவு கண்ணு குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் கண்ணை நல்ல தெளிவாக வைக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் ராத்திரி படுக்கும்போது இந்த நந்தியாவட்ட பூவை எடுத்து கண்ணில் வச்சு ஒரு வெள்ளை துணியை வச்சு கெட்டிட்டு படுத்துடணும் காலையில் எந்திரிச்சு பார்த்தா நல்ல கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணில் பூவை சாடுறது அதே மாதிரி இந்த வெள்ளை படலம் மாதிரி படந்துட்டு வர்றது அதாவது கண் போறேன்னு சொல்லுவாவோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா இந்த நந்தியாவட்ட பூவை கண்ணுல எடுத்து வச்சு கெட்டலாம் நிறைய பேருக்கு இந்த பல்லு வழி பிரச்சனை இருக்கும் பல்லு ஈர் வீங்குத பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இந்த பல்லு ஈர் இடுக்கல வந்து கருப்பா ஒரு மாதிரி துணுக்கெல்லாம் போய் அடைச்சிக்கிட்டு ரொம்ப கரைச்சே அந்த மாதிரி ஆயிரும் அது எவ்வளவுதான் பல்லு தேய்ச்சாலும் அந்த கரை போகவே போகாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவெல்லாம் இந்த நந்தியாவட்ட செடியில் இருக்கக்கூடிய வேற எடுத்து அதை வாயில போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுவைக்கணும் நல்ல வாயில போட்டு சவச்சிட்டு அதை சாரும் வேறையும் வெளியில துப்பிடணும் அதுக்கப்புறம் வாயை கொப்பிளிச்சு பாருங்க பல்லுல நல்ல சுத்தமா இருக்கும் வெள்ளை வெள்ளேன்னு இருக்கும் பல்லு வழியே வராது புழு கடிக்கிற பிரச்சனை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு நிறையா இருக்கும் பெரிய அளவுகளுக்கும் இருக்கும் அப்படி புழு கடிக்கிற பிரச்சனை இருக்கவோ இந்த நந்தியாவட்டை வேற ஒரு துண்டு எடுத்து நல்லா நச்சு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அதை அரை டம்ளராக வத்துற அளவுக்கு காய்ச்சி ராத்திரி படுக்கும்போது ஒரு வேளை குடிச்சிட்டு படுத்தா இந்த வயிற்று புழுலாம் காலையில் வெளியில் போயிடும் பொதுவாகவே இந்த நந்தியாவட்ட செடி பித்த சூட்டை குறைக்கிற தன்மையுடையது அதே மாதிரி இந்த புண்ணெல்லாம் ஆர வைக்கக்கூடியது கண்ணில் வரக்கூடிய கட்டி கற்கண்டு வியானக்கட்டி இதெல்லாம் சரியாகணும்னா இந்த நந்தியாவட்ட பூவை எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணியில் ஓட்டு இடித்து சாறு எடுத்து கண்ணுக்குள்ளே விட்டோம் அப்படின்னா கண் நோயில் சரியாயிரும் சரி இந்த நந்தியாவட்ட செடியை இனி பார்த்தா அழகுக்கு மட்டும்தான் இந்த பூவுன்னு நினைக்காதிய இந்த பூவை பறித்து பயன்படுத்திக்கோங்க இந்த வேறு இலை எல்லாத்தையுமே மருத்துவ பயனோட பயன்படுத்திக்கோங்க நான் சொன்னது சரின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க